அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃபிஷன். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட ஈவினிங் வ்ளாக் தான். நான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நான் வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஞ்சி ஏலக்காய் டீ தான் இன்னைக்கு போடுறேன். மதியானம் ஹெவியாக சாப்பிட்டதுனால இஞ்சி ஏலக்காய் டீ வந்து செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டீ போட்டுட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி வச்சுட்டு அதில் இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 3 கப் தான் டீ போட போகிறேன். அதுக்காக தான் 3 கப் பால் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எத்தனை கப் டீ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் கலர்லாம் நல்லா இறங்கி டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்டியாக இருக்கும். நான் நார்மலாக எப்போதும் டீ குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காய் டீ போடுறப்ப மட்டும்தான் டீ குடிப்பேன். இப்போ நமக்கு டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அம்மாவுக்கு வந்து சுகர் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டீயில் வந்து நான் சுகர் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட டீ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல்லியாக சூப்பராக இருக்கு. இந்த இஞ்சி ஏலக்காய் டீ வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ நான் டீ குடிக்க போகிறேன். நல்லா சூடான டீ சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ டீ குடிச்சிட்டு நான் என்னோடய கார்டனுக்கு வந்துட்டேன். என்னோடய கார்டனில் பார்த்தீங்கன்னா நியூ அரைவலாக 2 ரோஜா செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நேற்று வந்து நான் டெஸ்கோ போயிருந்தேன். அங்கே தான் இந்த 2 ரோஜா செடியும் பார்த்தேன். பார்த்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கலரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக மட்டன் எடுத்துருக்குறேன். இது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்குறேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டன் பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி 4 சின்ன வெங்காயமாக எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 வெங்காயம் எடுத்தால் கூட போதும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளி எடுத்துருக்குறேன். அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்க போகிறேன். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா புளிப்புக்கு வந்து நம்ம தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். தயிர், லெமன் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ தக்காளியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கிறேன். இது கூட கொத்தமல்லியும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி வந்து கார்னிஷிங்காக தான் போட போகிறோம். அப்புறம் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு.
நான் வந்து கிரேவி செய்கிறதுக்காக ஒரு குக்கர் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடுறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் வந்து நல்லா கலர்லாம் மாறிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்டிக் அளவுக்கு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட கலர்லாம் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கணும். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்றேன். இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம மட்டன் பீசஸும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா மட்டன் பீசஸையும் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மட்டன் பீசஸையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாதாம் அடை தான் செய்ய போகிறேன். அது கூட தான் இந்த கிரேவி வந்து சாப்பிட போகிறோம். அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நான் வந்து நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். இது குக் ஆனதும் மேலே வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பாதாம் அடை செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸ் முட்டையாக இருந்துச்சுன்னா 3 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பாதாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம்.
பறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 அஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து திரும்ப ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா பாதாம்லாம் வந்து நல்லா அரையாது. அதனால தான் வந்து இதை வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்க்குறோம். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நிறையா இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்து இதிலே ஊற்றிட போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தவா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து தோசை மாதிரி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப இன்னுமே சூப்பராக வரும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த பாதாம் அடை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து மொத்தமாக ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி மெலிசா ஊற்றினாலும் இன்னும் நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெலிசா ஊற்றி கொடுத்தா தான் பிடிக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுவும் மட்டன் பெப்பர் மசாலாவோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் தோசை வந்து ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய டின்னர் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்களோட டின்னர் சாப்பிட போகிறோம். இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. இந்த வளாக் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.